பிக் பாஸ் சீசன் 8ல யாரெல்லாம் கண்டெஸ்டன்ஸாக வர போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிற இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 சான்ஸாக 50% வரலாம், 50% வராமையும் போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் குமார் தான். ஸோ இவர் ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம சுஜித்ராவோட எக்ஸஸ் பண்ணும் கூட. ஸோ என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, சுஜித்ரா ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பாங்க கார்த்திக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஆகாது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக கார்த்திக் உள்ள போனால் வேற லெவலான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இதுலேருந்து தெரியுது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் குமார் தான். ஸோ இவர் ஆல்ரெடி குக்கு துக்காமல் ஒரு சீசன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து பண்ணியிருப்பாரு, பட் இருந்தாலுமே சரியான ஃபேம் இல்லை. அதுக்காக மறுபடியும் பிபி உள்ள வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அஞ்சனா தான். ஸோ ஆல்ரெடி நிறைய ஷோஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க, முக்கியமாக சன் மியூசிக்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பிபி உள்ள வர போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட் கிடையாது, 50% வரலாம், 50% வராமையும் போகலாம். ஸோ வந்து அவங்களுடைய ஃபேவரட்டா யார் இருப்பா அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க ப்ளீஸ்.